ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி 800ல் ஸ்டீரிங் பாக்ஸ் புஸ்ஸு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டீரிங் பாக்ஸு கிட்டு அப்படின்னு சொல்லி லோக்கல் ஷாப்பில் கேட்டாலே கொடுப்பாங்க. இல்லைன்னா ஒரு புஷ் வரும், ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு டைப்பு, ஒரு ஸ்ப்ரிங்கு. இதுதான் ஸ்டீரிங் பாக்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை சேஞ்ச் பண்ணாலே ஸ்டீரிங் பாக்ஸு ஷேக் இருக்காது, வண்டி நல்லாயிருக்கும். அது கூடவே கிரீஸ் வாங்கிக்கணும், அது கூட 4 வீல் டேக் வாங்கிக்கணும். இப்போ வீல் கப்பு பிடிச்சி லைட்டாக ஆட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். பால் ஜாண்ட் போயிட்டு இதுல ஸ்டீரிங் காலத்துல கீழே உள்ள போல்ட் எல்லாம் லூஸ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைராய்டு எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீரிங் பாக்ஸ் டைராய்டு எண்டு அப்படிம்பாங்க. இது மாருதி 800ல் உள்ளதில் நம்ம அடியில் ரைட் சைடு உள்ளது கம்ப்ளீட்டாக காலி, லெஃப்ட் சைடு உள்ளது கூட கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும், லைட் லைட்டாக சவுண்டு கேட்கும். இது பள்ளத்தில் மேட்டில் விழும்போது கடக்கடக்குன்னு சவுண்டு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா டென்ஷனே கிடையாது, சும்மா நான் துளக்கு துளக்கிட்டு கையை வச்சு லைட்டாக இது பண்ணாலே போயிடும். இது என்னென்னா அந்த பால் ஜாயிண்ட் வந்து பிடுங்கி வந்துடும், அதனால் நம்ம புதுசு தான் போடணும். புதுசு போடும்போது செட்டாக தான் வரும், செட்டாக ரெண்டையுமே மாற்றிடணும், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேர்த்து மாற்றிடணும். இதில் உள்ள டென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓரளவு ஓகே தான் இருக்கும். இதுவும் போயிட்டானா, அதனால் நான் இப்போ என்ன கம்பெனி வாங்கியிருக்கேன்னா ராணையில் இருக்குது. இது வந்து சோனா மிந்திரா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி டைராய்டு எண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க. செட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 528 ரூபா. இதுதான் அந்த புதுசு, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் செட்டாகவே வந்துடும்.
புது எண்டு ஆயில் ஒயிட் கலர் ஆயில் போட்டு லூப் பண்ணி விட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா தட்டையும்ல நல்லா டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்டீரிங் வந்து ஷேக் ஆகாது, வீல் வந்து நல்லா ஷேக் ஆகாது. இதெல்லாம் ஒரு பள்ளம் நொடி ரோட்டில் போட்டு ஓட்டணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோழி முடிஞ்சிடும். இப்போ பழைய இதை கலத்திட்டு நம்ம இந்த புது சப்பையை போட்டுற வேண்டியதான். அதே மாதிரி பால் ஜாயிண்டையும் நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா டென்ஷனாக இருக்கணும். இது ஓகே தான், நல்லா டென்ஷனாக இருக்குது. இது ரீசெண்டாக தான் மாற்றினேன், அதனால் இதை மாற்ற தேவையில்லை. பூட் ரப்பர் டேமேஜாக இருந்தாலும் பூட் ரப்பரையும் மாற்றிக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக டென்ஷன் இருக்கணும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சுனாலும் செட் ஆகாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓ, அப்போ வந்து தானா லூஸ் ஆயிருக்கூடாது. நாளைக்கு வர ஷிஃப்ட்டுக்கு டைம் சேஞ்ச் மாத்தணும். இந்த ஃபோன் சொல்லலாம்ல, இப்பறம் கம்பெனிக்கு வர வேண்டிய ஆள் வரல. இப்ப எனக்கு இங்க பாய் மட்டும் தான் பழக்கம். அதுக்கப்புறம் நிறைய எடுப்பாப்ல நம்பரை எந்த ரோட்ல இருக்கு? பைபாஸ்ல இருந்து. ஆம் சேஞ்ச் பண்ணும்போது இதையும் சேர்த்து சேஞ்ச் பண்ணிடணும். பாக்ஸுக்குள்ளே வரக்கூடிய ஸ்ப்ரிங்கு அந்த ரப்பர் சிஸ்டம் எல்லாத்தையுமே. இது பிளாஸ்டிக்கு கலத்தும் போது கொஞ்சம் சேஃப்டியாக கலத்தணும். கிரீஸ் நல்லா கம்பெனி கிரீஸாக வாங்கி போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா லூப் ஆகி கரெக்டாக ரொம்ப நாள் ஓடும்.
அதுக்கப்புறம் அந்த மாதிரி சுற்றி விட்டு பார்த்துக்கணும், தட்டுதான் இல்லை சேக்கு இல்லாமல் கரெக்டாக போதான்னு பார்க்கணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணணும், ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உள்ள போகும். ரொம்ப டைட்டா இருக்காம மீடியம் டைட்ல வச்சு செக் பண்ணிக்கணும். ஆக்சன்ல ஞானங்களே ஆக்சன் ஆகணும்னா உள்ள கேஸ் வந்துடும்.